உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தாய்ப்பால் அதிகரிக்க நிறைய இது இருக்குது. இன்றைக்கி என்னென்னமோ வந்து கொடுக்குறாங்க, ஆனால் பாலே வரலன்னுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இது சுலபமாக கிடைக்கக்கூடியது. முக்கியமாக வந்து இது குளக்கருவாடுன்னு சொல்லுவோம். குளத்தில் இருக்க மீனை பிடிச்சி அப்படியே காய போட்டு வச்சுருப்பாங்க அந்த கரையோரத்துலேயே. குளக்கருவாடு, பன்னீர் ரோஜா, நாட்டு சக்கரை, அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு, நாட்டு மாட்டு நெய், வெத்தலை, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தாய்ப்பால் அதிகரிக்க எல்லா பெண்களுக்கும் வந்து மாசமாயிட்ட உடனேயும் பால் சுரப்பி நரம்புகள் 7வது மாசத்துல இருந்தே வந்து பால் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம், வளர்ச்சி அடைஞ்சிரும். ஆனால் இப்போ உள்ள உணவு முறைகளில் அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் பால் வந்து குழந்தைக்கு, குழந்தை பெற்றோடனே பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா திடமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வேறு மாட்டு பால் கொடுக்குறாங்க. இந்த பால் வந்து இயற்கையிலே வந்து பால் சுரப்பின் நரம்புகளை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னாக்கா அவங்க அந்த மாசமாக இருக்கிற காலத்தில் வந்து உணவுகளை வந்து நல்லா சாப்பிடணும். சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற வேலை, கணவர் குடிக்கிறவராக இருப்பாங்க, அந்த கஷ்ட காலத்தில் வந்து கருத்தரிச்சிருப்பாங்க, கவலை அதையே நினச்சிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பால் சுரப்பின் நரம்புகள் வந்து சுரக்காது, நின்றே போயிடும். ரத்தோட்டங்கள் சரியில்லாதவங்களுக்கும் பால் சுரப்பி நரம்புகள் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்காது, நோய்வாய் உள்ளவங்களுக்கு பால் அதிகரிக்காது. இந்த மாதிரி நிறைய சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு அப்படி இருக்கிறாங்கனாக்கா அந்த நரம்புகள் வந்து வலுவடைய வைக்கணும், நோயை குறைச்சிட்டு கருத்தரிக்கிற காலத்தில் நல்ல ஆரோக்கியமான உடம்பாக இருந்ததுன்னா தான் வந்து குழந்தை பெற்றுக்கிற நாளில் வந்து அவங்களுக்கு அந்த பால், தாய்ப்பால் கொடுக்க முடியும். தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். வெற்றிலை இலசா இருக்கிறது ஒரு 2 வெற்றிலை எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி மெல்லிசா வெற்றிலை 2 போட்டுக்கிறணும். குளக்கருவாடு இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 எடுத்துக்கிட்டால் போதுமானது. தினமும் நாம் காலையில் மருந்தாக சாப்பிட்றப்போ அளவாக ஒரே ஒரு இது எடுத்துக்கிட்டால் போதுமானது. அந்த காஞ்ச கருவாடை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன், இதையும் கூட சேர்த்து இடிச்சுக்கிறணும். முதல்ல இதை நல்லா இடிச்சுக்கிறலாம். அக்ரூட் பருப்பு ஒரு 2 கூட சேர்த்துக்கோங்க, 2 பருப்பு அளவுக்கு அக்ரூட் பருப்பு எடுத்துக்கிறணும், இதையும் கூட சேர்த்துக்கிறலாம். முந்திரி பருப்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். முந்திரி பருப்பு சுத்தம் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக இருக்கிறத ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. கடைசியாக ஒரு பன்னீர் ரோஜா 1 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நாட்டு சக்கரை பனைவெல்லாம் எதுனாலும் கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும், இதையும் எல்லாம் கூட சேர்ந்து கலந்து நல்லா இடிச்சிடலாம். எல்லாத்தையும் இடித்து எடுத்த கலவையை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மேலே வந்துருச்சு. இது கூட நாட்டு மாட்டு நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். ஒரு லட்டு உருண்டை மாதிரி தினமும் காலையில் இந்த அளவுக்கு சாப்பிடணும்.
சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உணவுகள் வந்து எந்த உணவுனாலும் எடுத்துக்கிறலாம். நீங்கள் அசைவ உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது காய்கறி உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கனாக்கா அதை சாப்பிட்டீங்கனாலும் சரி. இது வந்து மீனவ மக்கள் வந்து கடலோரத்தில் இருக்கிறவங்க வந்து குழந்தை பெத்த நாட்களில் தவறாமல் காலையில் தாய்ப்பால் ஊறலை அதிகம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பெண்களுக்கு வந்து இது அவங்க ஒரு உணவாகவே எடுத்துக்கிறாங்க குழந்தை பெத்த நாட்களில். அப்போ தாய்ப்பால் ஊறாத மக்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்கனாக்கா யாராக இருந்தாலும் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த தாய்ப்பால் வந்து அதிகம் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு அதிக பால் சுரக்கிற நரம்புகளை தூண்டிவிடுற தன்மை வந்து இந்த மருந்துக்கு இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த இதை தாய்ப்பால் குறைபாடாக இருக்க தாய்மார்கள் வந்து இந்த மருந்தை தயார் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க, தாய்ப்பால் தேவையான அளவுக்கு குழந்தைக்கு கிடச்சிரும். தாய்ப்பால் அதிகரிக்க வெத்தலை, பன்னீர், ரோஜா, நாட்டு சக்கரை, அக்ரூட் பருப்பு, நாட்டு மாட்டு நெய், முந்திரி பருப்பு, குளக்கருவாடு, இது எல்லாத்தையும் சேர்த்து இடித்து வச்சுருக்காங்க. இது அப்படியே சாப்பிட்லாம். தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அதிக தாய்ப்பால் ஊறும், குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.